இன்பான் பேபி அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹியூமன் பாடி எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஹியூமன் பாடியில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது தெரியுமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஹியூமன் பாடி வந்து ஈஸியாக நாய்கிட்டு இருக்குது அப்படின்னு, ஆனால் அந்த ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நிறையா சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. அந்த ஹியூமன் பாடியெலாம் காம்ப்ளெக்ஸான மிஸ்டீரியஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல சயின்டிஸ்ட்லாம் இது எப்படி பில்ட் ஆகிருக்குங்கிற கண்டுபிடிக்காத அளவுக்கு அவ்வளோ கஷ்டமானது. நம்ம ஏன் தூங்குகிறோம், நம்ம ஏன் சாப்பிட்றோம், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு விலை கிடைக்காமல் இருந்துகிட்டே இருக்குது நம்ம ஹியூமன் பாடியில். நம்ம ஹியூமன் பாடியை பற்றி அந்த இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஹியூமன் பாடியை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க 15 விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாம் அப்படியே முதல் விஷயத்துலாம் ஆரம்பிக்கலாம். முதல் எடுத்தோன்னே கையில் ஃப்ரிண்ட் தெரியும், எல்லாத்துக்கும் ஃபிங்கர் ப்ரிண்ட் தெரியும். அதை வச்சு நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஆதார் கார்டு, ஃபோன் அன்லாக்கு, இந்த மாதிரி பல விஷயத்துலையும் நம்ம ஃபிங்கர் ப்ரிண்ட் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நமக்கு டங்கில் ஃப்ரிண்ட் இருக்கும், நாக்குலேயும் ரேகை இருக்கும். அந்த நாக்கில் இருக்க ரேகையும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்குமா? இந்த நாக்கில் இருக்க ரேகையை வச்சு அன்லாக் பண்ணுறதுக்கும் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்களா? ஒரு சில நாக்கில் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்கிறதுக்காக ஃபிங்கர் ப்ரிண்ட்டுக்கு பதில் அவங்க டங் ப்ரிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த உலகம் கை ரேகைக்குள்ளே வந்துருச்சு, அதுலேருந்து கொஞ்ச நாள் நாக்கு ரேகையை கொண்டு வந்துல நாக்கில் வச்சு ரேகையை வச்சு அன்லாக் பண்ணுவாங்கிறது கேட்கவே கிரேசியாக இருக்குது. அதுக்கப்படியே நம்ம செகண்டாக இருக்கிறதுக்கு போகலாம். வாங்க, நம்மளோட வாயில் எவ்வளோ கிருமி இருக்குன்னு நினைக்கிங்க? பில்லியன் கணக்கில், மில்லியன் கணக்கில் கிருமி இருக்குமா? இந்த உலகத்தில் இருக்க மக்கள் தொகையை விட உங்கள் நாக்கில் இருக்க கிருமிகளோட எண்ணிக்கை அவ்வளோ அதிகமாக, அதே மாதிரி உங்கள் வயிற்றில் இருக்க கிருமியும் ரொம்ப அதிகமாக. உங்கள் வயிற்றில் இருக்க கிருமியும் உங்கள் தாயத்தில் இருக்க கிருமியோட உங்கள் வயிற்றில் தான் கிருமி அதிகமாக இருக்கும். நம்ம திங்க் பண்ணுறப்ப நம்ம பிரெயின் எவ்வளோ வேகமாக ஓடி நினச்சிருக்கீங்களா? நம்ம திங்க் பண்ணுறப்ப நம்ம பிரெயின் வந்து 400 கிலோமீட்டர் வேகத்தில் ரன் ஆகுமா? அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் திங்க் பண்ணுறப்ப, யோசிக்கிறப்ப அவ்வளோ வேகத்தில் உங்கள் பிரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. பாடியில் மொத்தம் 4 வகையான பிளட் குரூப்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். 4 பிளட் குரூப் கிடையாது, மொத்தம் 29 பிளட் குரூப்ஸ் இருக்குது. பாம்பே சப் டைப் அப்படின்னு இருக்க பிளட் குரூப் இருக்குது, பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேர்ல்டு ரேரஸ்ட் பிளட் குரூப். இது வந்து ஜப்பானில் இருக்க ஒரு சின்னோட குடும்பத்தில் அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிளட் குரூப் தான் இருக்கும். அந்த குரூப் வந்து ரொம்ப ரேரஸ் குரூப். இதே ஃபேமிலியில் அத்தனை பேர்த்துக்கு அந்த பாம்பே பிளட் குரூப்பே இருக்குது, ரொம்ப க்ரேசியாக இருந்துச்சா? உங்களுக்கு யாருக்காக அந்த பிளட் குரூப் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எப்போ பார்த்தாலும் நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும், ரத்தம் ஓட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பேசுகிற பேசி நடக்க பேசி எப்போவுமே பிளட் சர்க்குலேஷனுங்கிறது நிற்கவே நிற்காது, அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸை கிடக்குது தெரியுமா? 19,315 டிஸ்டன்ஸ், அவ்வளோ கிலோமீட்டர். 19,315 நாளைக்கு நம்ம பிளட் வந்து 19,312 கிலோமீட்டரில் ஒரே நாளில் கிராஸ் பண்ணுது. அவ்வளோ கிலோமீட்டர் நம்ம பிளட் வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ இடத்துல பிளட் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஒரே ஒரு இடத்துல பிளட்டு கிடையாது. கண்ணில் இருக்க அந்த விழிக்குள்ளே பிளட்டு கிடையாதான், மிச்சம் எல்லா இடத்துலையும் பிளட் இருக்குது, ஆனால் கண் விழியில் மட்டும் பிளட் இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல நரம்பு இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த நரம்பெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே போனால் 75 கிலோமீட்டருக்கு வச்சுட்டு போகலாமா? நம்ம ஹியூமன் பாடியில் ஆவரேஜாக அவ்வளோ நரம்பு இருக்கான். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து நரம்பு எடுத்து 75 கிலோமீட்டருக்கு வச்சுட்டு போகலாமா? அவ்வளோ ஹியூமன் பாடியில் நரம்பு இருந்துக்கிட்டே இருக்கான், கேட்கவே கிரேவியாக இருக்குல்ல. நம்ம ப்ரீத் பண்ணுறோம், ப்ரீத் பண்ணாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. நம்ம ஹியூமன்ஸ்லாம் ப்ரீத் பண்ணாமல் உயிர் வாழ முடியாது. தண்ணிக்குள்ள இருந்தாலும் லைட்டாக ப்ரீத் பண்ணாலும் செய்யணும், எங்கே இருந்தாலும் ப்ரீத் பண்ணால் செய்யணும். ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கும், பேசப்பே ஆசிரி எப்படினாலும் சரி ப்ரீத் பண்ணாலும் செய்வாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 20,000 மேலே, 20,000 ரூபாய்க்கு மேலே நம்ம ப்ரீத் பண்ணுறோமா? இது சைஸுக்கு ஏற்றாப்புலையும் வயசுக்கு ஏற்றாப்புலையும் டிஃப்ரெண்ட் ஆகுமா ஹியூமன்ஸுக்கு? 8வது தான் இருக்கிறதே வியர்டாக தெரிஞ்சு எனக்கு ரொம்ப. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு புழு இருக்குதான், அந்த புழுவை நம்ம டெய்லி காலில் எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ லேஷஸ் இருக்குல்ல, அந்த ஐ லேஷஸில் உள்ள கண்ணில் ஸ்பெஷல் பிட்ஸ் மாதிரி சின்ன வந்தால் இருக்கும், அது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அதை வந்து எடுப்போம் நம்ம காலில் தூங்கி எழுந்துச்சு அந்த மாதிரி வரப்ப, அதை நீ வெளியே எடுப்பீங்க. அந்த இது வந்து அது வந்து உயிருள்ள ஒரு புழுவும், அது வந்து ஒரு கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குமா? அது வந்து ஒன்றுமாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து டிமோடெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு புழு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. புழுன்னா சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு புரியுங்க ஈஸியாக புழு அப்படின்னு நான் சொன்னேன். வேறு
முதலாவதுல நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம கண்ணால் எத்தனை கலரை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிங்க. நமக்கு வந்து தெரிஞ்ச அளவு ஒரு 20 கலர் தெரியுமா, அதுவும் கேள்ஸ்லாம் அதே கலர்லாம் சொல்லுவாங்க, வாடாமல்லி அந்த கலர் இந்த கலர் இருந்தாங்க, பிஸ்கட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணால் 10 மில்லியனுக்கும் மேலே கலர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இது கேள்ஸுக்குன்னு பார்த்தா இன்னும் நிறையா கலர்ஸை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, பிரெயினால் 10 மில்லியனுக்கு மேலே கலர்ஸை சேவ் பண்ணிக்க முடியாது, அவ்வளோ கலரையும் ரிமெம்பர் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நம்ம ஒரு உறுப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் வெளியே தெரிகிற உறுப்பு தான், வேறு எதுவும் இல்லை. உங்கள் காது வந்து வாழ்நாள் முழுவதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கான், அதுவும் அன்பிலீவபிள் ஸ்பீடில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான். சின்ன வயசு இருக்கப்போ ஒரு காது ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் பெரியவன் ஆக ஆக காது வந்து பெருசாகிட்டே இருக்கும். யாராவது நோட்டிஃபை பண்ணிங்கன்னு தெரியல. இது வந்து 1/4 மில்லிமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க, 4 1 பங்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கான். அவ்வளோ ஸ்பீடாக வந்து வருஷத்துக்கு நம்ம காது வளர்ந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்குதான். எந்த உறுப்பும் இவ்வளோ வேகமாக வளர்ந்து வராதான், அதுவும் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து வருது. ஒரே ஒரு இது வந்து காது தானோ. ஒரு நாளைக்கு 20,000 தடவைக்கு மேலே மூச்சு விடுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இதயம் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தடவை துடிக்கும் தெரியுமா, இதை 35 மில்லியன் தடவைக்கு மேலே துடிக்குமா. இதுவும் சைஸுக்கு ஏற்றாப்லையும் வயசுக்கு ஏற்றாப்லையும் மாறுபடுமா. நம்மளோட ஹியூமன் பாடி வந்து ஸ்கின் செல்ஸால் தான் ஆனது, ஒவ்வொரு இடத்துலையும் செல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட ஹியூமன் பாடி வந்து சில இதை 1 மில்லியன் ஸ்கின் செல்ஸ், 10 லட்சம் ஸ்கின் செல்ஸை ஒரு நாளைக்கு இழந்துக்கிட்டே இருக்குதான். இதே வருஷத்துக்குன்னு பார்க்குறப்ப வருஷத்துக்கு 2 கிலோ ஸ்கின் செல்ஸை நம்ம ஹியூமன் பாடி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது லாஸ் ஆக ஹியூமன் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா, இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்போ ஒரு ஆள் யாராவது அடிச்சிட்டாங்க எதுவும் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்படி தெரியுது, ஸ்கின்ல பெயின் சென்சர் அப்படின்னு ஒன்று இருக்குதான். இது 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு இது 100க்கும் மேலே ஸ்கின் சென்சர்ஸ் இருக்கான், ஸ்கின்ல பெயின் சென்சர்ஸ் இருக்கான். அவ்வளோ பெயின் சென்சர்ஸ் இருந்தால் நமக்கு யாராவது கிள்ளிட்டாங்களோ அடிச்சிட்டாங்களோ இல்லை குத்திட்டாங்களோ உடனே நம்ம மூளைக்கு பெயின் சென்சர் சிக்னல் கொடுத்து இந்த இடத்துல அடி வந்துருக்கு அப்படின்னு தகவல் சொல்லுது. ஸ்கின்ல பெயின் சென்சர்ஸ் இருக்க மாதிரி நம்ம நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்னு இருக்கும், நாக்கில் சுவை அறியறதுக்கு. இந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து பாய்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் இருக்குமா, ஆண்களுக்கு எப்பவுமே டேஸ்ட் பட்ஸுங்கிறது கம்மியாக தான் இருக்குமா, ஆனால் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கேர்ள்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் கேர்ள்ஸ் சமைக்கிறதுல பெரிய ஆளாக இருக்காங்களோ என்னமோ. நம்ம வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிடாமல் செய்வோம். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ ஒரு நம்ம வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ டன் சாப்பாடு எடுப்போம்னு நினைக்கிங்க. இது தான் 35 டன் சாப்பாடை நம்ம சாப்பிடுவோமா, எவ்வளோ ஃபுட்ஸை நம்ம லைஃப்பில் கன்சியூம் பண்ணுறோம். இது வந்து ஆவரேஜாக சொல்கிறாங்க 35 டன் அப்படின்னு, இது இன்க்ரீஸ் ஆக கூட ஆகலாம் ஒரு சில பேர்த்துக்கு. இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். இந்த புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், பிடிச்சது எப்படி இருக்குது உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அப்போ தான் நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நன்மை செய்யலாம் தீமை செய்வதே கைவிடுவோம்.